ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான பாய்சன் என்னன்னு தெரியுமா? அதாவது விஷம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபேக்டோவிக் சேனல், நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ், அமடாக்சிங். ஸோ இந்த அமடாக்சிங் வந்து ஒரு டெட்லியஸ்ட் பாய்சனஸ் ஃபங்கஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது மஷ்ரூம். ஸோ எல்லா மஷ்ரூம்லேயும் இந்த பாய்சன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது காட்டில் விளையக்கூடிய, அதாவது காட்டில் இருக்கக்கூடிய மஷ்ரூமில் மட்டும்தான் இது அதிகமாக இருக்கும் இந்த விஷத்தன்மை. ஸோ அதனால் நீங்கள் காட்டுக்கு போகிறீங்கன்னா எல்லா மஷ்ரூமும் வந்து சாப்பிடக்கூடியது கிடையாது. ஸோ சாப்பிட்றாதீங்க, முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த மஷ்ரூமை வந்து நீங்கள் பாதி சாப்பிட்டாலே போதும், உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூமை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் சில நிமிஷத்தில் நீங்கள் இறக்க நேரிடும். அதாவது இந்த மஷ்ரூம் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம்லேருந்து, பிளட் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாத்தையுமே இது வந்து ஸ்டாப் பண்ணும், டேமேஜ் பண்ணும். உங்களோட கிட்னி, லிவர், அதுவும் இல்லாமல் உங்களோட ஹார்ட்டுக்கு போக வேண்டிய பம்ப்பு, அதாவது பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களால் வந்து ப்ரீத் பண்ணக்கூட முடியாது, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டியுலினம் டாக்ஸின். ஸோ இதை போட்டக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பாய்சன் எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு சொல்லணும்னா, சில கிராம், மில்லி கிராம் போதும் ஒரு மனுஷனை கொல்ல ஈஸியாக கொண்டுடும். ஸோ இந்த டாக்ஸின் வந்து எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அனரோபிக் பாக்டீரியானால் உருவாக்கப்படுது. ஸோ சில ஃபுட் வந்து ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் இருந்து அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, ஸோ இந்த பாய்சன் வந்து அந்த பாக்டீரியானால் க்ரியேட் பண்ணப்படுகிறது. ஸோ அதனால் வந்து ஒரு பொருளை நீங்கள் கடையில் வாங்கினா அது ஒழுங்காக சீல் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து வாங்க. ஸோ இந்த ஒழுங்காக சீல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இந்த பாக்டீரியா வந்து உள்ளே மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உயிருக்கு ஆபத்து. ஸோ இந்த பாட்டிலினம் டாக்ஸினை வந்து ஒரு மெடிசனாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க. ஸோ இந்த பாட்டிலினம் டாக்ஸினில் வந்து நிறைய டைப் இருக்குது, ஏபிசி அப்படின்ட்டு. ஸோ இதில் ஒரு சிலது வந்து மெடிசனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ், டெட்ரோடோ டாக்ஸின், அதாவது டிடிஎக்ஸ். ஸோ இந்த பாய்சன் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஃபர் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ளூ ரிங் ஆக்டோபஸ்ன்னு சொல்லக்கூடியதில் இருக்குது. ஸோ இந்த பாய்சனை நீங்கள் கொஞ்சமாக எடுத்துட்டால் கூட உங்கள் உடம்பு பேரலைஸ் ஆகிடும், அதாவது அசையக்கூட முடியாது. அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன், அதாவது உங்கள் பாடி ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். உங்களால் ப்ரீத் பண்ண முடியாது, உங்கள் ஹார்ட் வந்து பம்ப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை க்ரியேட் ஆகி உங்களை சீக்கிரமாகவே இறக்க வச்சிடும். நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ், பேட்ரோ டாக்ஸின். ஸோ இந்த டாக்ஸின் எங்கே கிடைக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ராக்கிட்டேருந்து, அதாவது டாட் ஃப்ராக்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான ஃப்ராக்கிட்ட தான் உங்களுக்கு இந்த பாய்சன் கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ராகுக்கு எப்படி இந்த பாய்சன் கிடைக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது சாப்பிட்ற ஃபுட் வழியாக இந்த பாய்சன் வந்து இந்த ஃப்ராக்கிட்ட போகுது. ஸோ இந்த பாய்சனை வந்து அந்த ஃப்ராக் என்ன பண்ணுதுன்னா, அதோடய ஸ்கின்னுக்கு கீழே சேர்த்து வச்சுக்குது. ஸோ அந்த ஃப்ராகை நீங்கள் தெரியாமல் நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா கூட அந்த ஃப்ராக் வந்து நீங்கள் கிட்ட போனீங்கன்னா அது பயப்படும். ஸோ அப்படி பயந்துருச்சுன்னா அந்த பாய்சனை வந்து அது ஸ்கின்லேருந்து வெளில செக்ரீட் பண்ணும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை உண்டாக்கிடும். ஸோ இந்த பாய்சன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு சொல்லணும்னா, 0.2 கிராம் போதும் ஒரு மனுஷனை கொல்ல ஈஸியாக கொண்டுடும். நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஸ், பொலனியம். இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் தாங்க. ஸோ இந்த பொலனியம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் உங்களுக்கு சொல்லணும்னா, 250,000 டைம்ஸ் ஹைட்ரஜன் சயனைடை விட பவர்ஃபுல் அதிகம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, வெறும் 1 கிராம் போதும் 50 மில்லியன் பீப்புளை வந்து ஈஸியாக கொல்லக்கூடியது. ஆமாங்க. ஸோ இதுக்கு தான் என்னோடய லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பிளேஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஆஃப் சேனல், நான் தான் உங்கள் அஜித். பாய்.